الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم. صدق الله العظيم. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுத்தாலாவுடைய கிருபையால் 611வது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயத்தினுடைய முதல் ஆயத்து. அன்ஃபாலை பற்றி கேட்கின்றார்கள். அன்ஃபால் என்பது பன்மை வார்த்தை, அதற்கு ஒருமை நஃபில் என்பதாக சொல்லப்படும். சாதாரணமாக தொழுகையில் நஃபில் தொழுகை அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அது மாதிரி நஃபில். நஃபில் அப்படின்னு சொன்னால் அதிகம் அப்படின்னு அர்த்தம், மேல் மிச்சமானது, அதிகமானது, உபரியானது என்பதாக பொருளாகும். கடமை இல்லாத உபரியாக இருக்கக்கூடிய செயல்களுக்கு பெயர் நஃபில் என்பதாக சொல்லப்படும். அதனுடைய நஃபில் என்பதனுடைய பன்மை வார்த்தை அன்ஃபால். அன்ஃபாலை பற்றி கேட்கின்றார்கள். இந்த இடத்துல அன்ஃபால் என்று சொன்னால் போர் பொருளை குறிக்கக்கூடிய வார்த்தையாக அல்லாஹத்தலா இதனை இங்கே பயன்படுத்துகின்றான், சொல்லி காட்டுகின்றான். குலில் அன்ஃபாலில் இல்லாஹி வர் ரசூல், போரிலே கிடைத்த அந்த பொருள்கள் அன்ஃபால் என்பவை அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் உரியவை என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹத்தலா குறிப்பிடுகின்றான். இந்த ஆயத்து ஆரம்பத்திலே, இது ஒரு ஆயத்தினுடைய முதல் பகுதி. பத்ரு போர் முடிந்த நேரத்திலே எதிரிகள் எல்லாம் தோல்வியுற்று ஓடிவிட்டார்கள். எதிரிகளிலே 70 பேர் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்ற விவரம் எல்லாம் முன்னால் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றன. அந்த எதிரிகள் மக்காவாசிகள் தோற்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்களிலே வாலிபர்களாக இருந்தவர்கள் சிலர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அவர்களை எல்லாம் திரும்பவும் துரத்தி கொண்டு சென்றார்கள். அவர்கள் திரும்ப வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டியும், அவர்களுக்கு ஒரு பய உணர்வை சஹாபாக்களை பற்றி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அவர்களை பின்னோக்கி சென்றார்கள், அவர்கள் பின்தொடர்ந்து சென்றார்கள். அந்த மக்காவாசிகள் குறைஷியர்கள் அனைவருமே மிக வேகமாக தங்களுடைய இடங்களை காலி செய்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். நீண்ட தூரம் விரட்டி சென்று அவர்களை அனுப்பிவிட்டு, அவர்களை விரட்டிவிட்டு திரும்ப அந்த வாலிபர்கள் வந்து சேர்ந்தார்கள். இங்கே பத்ர் போர்க்களத்திலே, போர் நடந்த அந்த இடத்திலே ஒரு சாரார் சிலர் போரிலே கிடைத்த அந்த பொருள்களை எல்லாம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பேர் கனீமத் பொருள் என்பதாக சொல்லப்படும். அந்த கனீமத்துக்கு பேர் நஃபில் என்பதாக இங்கே அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றான். சில சின்ன விளக்கம் இருக்கின்றது, வித்தியாசம் இருக்கின்றது. இப்போ அந்த போர் பொருள்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர். இன்னொரு சாரார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றிலும் இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக பத்ர் போரிலே ஈடுபட்டவர்கள் அனைவருமே இப்படி 3 பிரிவினர்களாக இருந்தார்கள். அங்கே போர் முடிந்த பிறகு ஒரு சாரார் வாலிபர்களாக இருந்தவர்கள் அவர்களை பின்துரத்திக் கொண்டு பின்னால் தொடர்ந்து சென்று அவர்களை உரியடித்து விட்டு அனுப்பிவிட்டு வந்தார்கள். ஒரு சாரார் பொருளை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சாரார் கொஞ்சம் வயதானவர்கள். அவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றிலும் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பாக அமைந்திருந்தார்கள். அந்த வாலிபர்கள் அந்த எதிரிகளை விரட்டி அடித்துவிட்டு திரும்ப வந்தார்கள் அல்லவா, அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பொருள்களில் இருந்து எங்களுக்கும் பங்கு உண்டு, எங்களுக்கும் இதை தர வேண்டும் என்பதாக.
பாதுகாப்புக்கு நின்றார்கள். அவர்களும் சொன்னார்கள், எங்களுக்கும் இந்த பொருளிலே பங்குண்டு தர வேண்டும் என்பதாக. இங்க ஒன்றும் சட்டம் இதுவரைக்கும் அருளப்படவில்லை. இந்த பொருளை என்ன செய்யறது அப்படிங்கிற சட்டம் வரல. அதனால இவங்களும் கேட்டாங்க, அவங்களும் கேட்டாங்க. அந்த பொருளை சேகரித்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னா, இந்த பொருளை நாங்க தான் இங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு எங்களுக்கு தான் சொந்தம், இது நாங்க தான் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இதை மூன்று சாரார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், இப்படி நிகழ்வு நடக்கின்றது, ஒவ்வொருவரும் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுத்தால இந்த ஆயத்தை அருளினான், இந்த பொருளை என்ன செய்வது என்பதாக கேட்கிறார்கள். இப்போ எஸ் அலூனுக்கு அனில் அன்பால், போரிலே கிடைத்த அந்த பொருள்களை பற்றி நபியே உம்மிடத்தில் கேள்வி கேட்கின்றார்கள், தீர்ப்பு கேட்கின்றார்கள். கேள்வினா இந்த இடத்துல தீர்ப்பு கேட்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுத்தால சொல்லுகின்றான். அதே போன்று இன்னொரு விஷயமும் அங்கே நடந்தது. ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், இந்த பத்ர் போரிலே என்னுடைய சகோதரர் உமைர் இப்னு வக்காஸ் என்பவர் இறந்து விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்னுடைய சகோதரர். அது எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருந்தது. போரிலே ஈடுபட்டிருந்த நான் எதிரிகளிலே இருந்த சயீத் இப்னுல் ஆஸ் என்று ஒருவரை நான் கொலை செய்தேன். அவர் ஒரு அருமையான வாள் வைத்திருந்தார், அதற்கு பெயரும் கூட சூட்டப்பட்டிருந்தது, வாளுக்கு பெயரும் கூட சூட்டப்பட்டிருந்தது, ஜுல் கதீஃபா என்பதாக அதற்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தது, அதாவது பராக்கிரமம் உடையது என்பதாக அதற்கு பொருள். கத்தீஃபின் தோல் சொல்றது, புஜம் என்பதாக சொல்லப்படும், இங்க பராக்கிரமம் வலிமை என்பதாக, வலிமை உடையது என்பதாக அந்த வாளுக்கு பெயரும் கூட வைக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த வாளை நான் எடுத்துக்கொண்டேன், இது போரிலே அந்த கனிமத்தாக கிடைத்த பொருள் தான், ஆனால் இதை நான் வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா நானே என்பதாக நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஸஅத் இப்னு ஆஸ் என்ற ஒரு மனிதனை நான் கொன்றேன், அவனுடைய வாளை நான் எடுத்து வந்திருக்கின்றேன் என்பதாக சொன்னான். நான் சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லாரும் சேர்ந்து கனீமத்துடைய பொருள்களை எல்லாம், அந்த போரிலே கிடைத்த பொருள்களை எல்லாம் எடுத்து ஒரு பக்கம் குவித்து வைத்திருக்கின்றார்கள், நீ நேரா போய் இந்த வாளை அதில் போட்டு அப்படின்னாங்க. குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய, கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருள்களில் இந்த வாளை போட்டு, அது உனக்கு சொந்தம் அல்ல அப்படிங்கிற கருத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனக்கு மீண்டும் ஒரு கவலை ஏற்பட்டது, என்னுடைய சகோதரனும் இறந்து விட்டார், அது பெரிய கவலை. ஒரே ஒரு வாள் கிடைச்சிச்சு, அதையும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போட சொல்றாங்களே அப்படின்னு நினைத்து கொண்டு கவலையோடு நான் திரும்பி சென்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் சில அடி தூரம் சென்றிருப்பேன், அந்த நேரத்தில் இந்த ஆயத்து வந்தது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை கூப்பிட்டார்கள், அந்த வாளை நீயே வச்சுக்க அப்படின்னாங்க, அந்த வாளை நீயே வைத்துக் கொள். ஏன்னா இது ஆரம்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு சொன்னார்கள், அது அதாவது யார் யாரை கொல்லுகின்றாரோ அவருடைய உடைமை பொருள்கள் எல்லாம் கொன்றவருக்கு சொந்தமானது, யார் யாரிடத்திலிருந்து அந்த பொருளை அபகரிக்கின்றாரோ எடுத்துக் கொள்ளுகின்றாரோ அந்த பொருள் எல்லாம் அவருக்கு சொந்தமானது என்று சொல்லி இருந்த காரணத்தினால் ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படி செய்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவு வராத காரணத்தால் முதலாவதாக அப்படி சொன்னார்கள், பிறகு இந்த ஆயத்து வந்தது, பிறகு அந்த வாளை அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். இந்த சம்பவத்தின் காரணமாகவும் அந்த ஆயத்து அருளப்பட்டது. அதே போன்று இன்னொரு சம்பவம் அந்த இடத்திலேயே, ஸஅத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள், அவரோடு சேர்ந்து ஒரு அன்சாரி சஹாபியும் இருக்கின்றார், ரெண்டு பேரும் அந்த போர்க்களத்திலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் போர் நடந்த பின்னால, எதிரிகள்லாம் போயிட்டாங்க ஓடிட்டாங்க, ரெண்டு பேரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தூரத்தில் ஒரு வாள் கீழே விழுந்து கிடக்கின்றது, ரெண்டு பேரும் வேகமாக போய் எடுக்க போனாங்க, ரெண்டு பேரும் எடுத்தாங்க, இவருடைய கையும் அவருடைய கையும் அந்த வாளில் படுது, ரெண்டு பேரும் எடுத்தாங்க. இவர் ஸஅத் இப்னு ஜுபைர் அவர்கள் சொன்னார்கள், இந்த வாள் எனக்கு தான், நான் தான் எடுத்தேன், நான் தான் பார்த்தேன், நான் தான் எடுத்தேன், அதனால எனக்கு தான். அந்த அன்சாரி சாஹாபி சொன்னார், இல்ல இல்ல எனக்கு தான், சரி வா ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹிட்ட போகலாம், தீர்ப்புங்க தானே போகணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் தீர்ப்பு கேட்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்தாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னார்கள். இப்படி ஒரு வாழ் கடந்தது, நாங்கள் ரெண்டு பேருமே எடுக்க போனோம், இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி, எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாதே இந்த வாள் உனக்குரியதும் அல்ல, அன்சாரியே இந்த வாள் உமக்குரியதும் அல்ல, ரெண்டு பேருக்கும் உள்ளதல்ல. எப்படி அந்த சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களோ அதே போல, நான் கொண்டு போய் போடுன்னு சொல்ல, உமக்கும் உள்ள உமக்கும் இல்லை உமக்கும் இல்லை என்பதாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் இந்த ஆயத்து அருளப்பட்டது. எஸ் அலோ உனக்கு அனில் அன்பால், பிற யாருக்கு தான் இந்த பொருள் என்று ஒரு கேள்வி அவர்கள் உள்ளத்திலே எழுந்தது. சில பேர் நேரடியாக கேட்டார்கள் என்பதாகவும் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், எஸ் அலூ உனக்கு அனில் அன்பால், போர் பொருள்களை பற்றி நபியே உம்மிடத்தில் கேட்கின்றார்கள், தீர்ப்பு கேட்கின்றார்கள் என்பதாக. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது அந்த நேரத்தில். இந்த எல்லா சம்பவத்துக்கும் சேர்த்து தான் பதிலாக அல்லாஹத்தாலா இந்த ஆயத்தை அருளினான். நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது, ஒரு சில குறிப்புகள். இந்த போர் பொருள்களை எல்லாம், கனிமத்துடைய அந்த பொருள்களை எல்லாம் ஒன்னா சேர்த்தாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், எல்லோருக்கும் சமமாக இதை பிரித்து தந்து விட வேண்டும் என்பதாக சொன்னார்கள். இது என்ன சொல்ல போனா, இந்த ஆயத்து வந்த பின்னாலே, ஏன்னா இங்க அல்லாஹத்தாலா போர் பொருளை பற்றி நபியே உம்மிடத்தில் அவர்கள் தீர்ப்பு கேட்கின்றார்கள், புல் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், அல் அன்பாலு லில்லாஹி வர் ரசூலி, அந்த போர் பொருள்கள் அனைத்துமே அல்லாஹுக்கும் அவருடைய ரசூலுக்கும் சொந்தமானவை என்று சொல்லிவிடுங்க. அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் சொந்தமானவை அப்படின்னு சொன்னா, அல்லாஹுக்கு ஒரு பகுதி அனுப்பி விட்டுட்டு ரசூலுக்கு ஒரு பகுதி வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்ல. அல்லாஹுக்கு உரியது ரசூலுக்குரியது என்று சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதனை ஒப்படைத்து விட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தீர்ப்பளிக்கின்றார்களோ அல்லாஹுடைய உத்தரவுப்படி, அந்த உத்தரவுப்படி நடந்து கொள்ள, அந்த தீர்ப்புப்படி நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லுவான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பங்கிட்டு கொடுப்பார்கள். அதான் அதனுடைய அர்த்தம், லில்லாஹி வர் ரசூலி அப்படின்னா, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் உரியது என்று சொன்னால். இப்ப இங்க அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய திருத்தூதராக நியமனம் செய்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உலகத்திலே இந்த பகுதியிலே இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது போர் பொருள் இருந்து கொண்டிருக்கின்றது. நபி அவர்களிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து விட வேண்டும், தீர்ப்பை ஒப்படைத்து விட வேண்டும். அவர்கள் எப்படி சொல்லுகின்றார்களோ அப்படித்தான் தீர்ப்பு. அதுதான் லில்லாஹி வர் ரசூலி என்பதனுடைய பொருளாக விளக்கமாக, ஹுக்முஹா லில்லாஹி தஆலா வர் ரசூலி, இதனுடைய சட்டம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உரியது. ஃபயுக்ஸிமுஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா யஅம்ருஹுல்லாஹு தஆலா மின் கைரி அன் யத்குல ஃபீஹி ரஅயு அஹத், யாருடைய ஆலோசனையும் இல்லாமல், யாருடைய யோசனையும் கேட்க அவசியம் இல்லாமல், அல்லாஹ் எப்படி தன்னுடைய ரசூலுக்கு சொல்லுகின்றானோ அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பங்கிட்டு கொடுப்பார்கள். அதான் லில்லாஹி வ ரசூலிஹி என்பதனுடைய அர்த்தமாகும். இப்ப சாது பின் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா மதீனாவாசிகளிலே மிகப்பெரிய சிறந்த சஹாபி அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த போர் பொருள்களை எல்லாம், குவிக்க வைக்கப்பட்ட பொருள்களை எல்லாம் யாராருக்கு முதல்ல சொன்னாங்களோ, நீ இந்த வாளை எடுத்துக்க, நீ இதை எடுத்துக்கன்னு சொன்னாங்களோ அது போக, மீதி இருந்த பொருள்களை எல்லாம் எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்து விடுங்க அப்படின்னு. 313 சஹாபாக்கள் கலந்தார்கள் அல்லவா, அதுல ஒரு 14 பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க. 14 பேர் போக, மீதி 299 பேர், 299 சஹாபாக்களுக்கும் அதை பங்கிட்டு கொடுத்து விட வேண்டும், சரியாக சமமாக, யாருக்கும் கூடுதல் குறைவு அப்படின்னு இல்லாம. சாது பின் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யார சொல்லா, இந்த குதிரை வீரர்கள் சில பேர் இருக்காங்க, ஒரு 5 குதிரை தான் இருந்துச்சு அந்த போர்ல, குதிரை வீரர்கள் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க குதிரைக்கும் தீனி கொடுத்திருப்பாங்க, குதிரைக்காக வேண்டிய ஒரு செலவாயிருக்கும் அவங்களுக்கு, மற்றவர்கள் எல்லாம் கால்நடைக்காரர்களாக வந்தார்கள், அவர்களுக்கு அந்த செலவு, வாகன செலவு கிடையாது. அப்ப குதிரையிலே வந்தவர்களுக்கும் அப்படி வராதவர்களுக்கும், கால்நடையாக வந்தவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் சமமாக தாங்கள் கொடுக்கிறீர்களா என்பதாக கேட்டார்கள். சாதாரணமான மனிதர்களுக்கும் குதிரையில வந்தவர்களுக்கும் சமமாக தாங்கள் கொடுக்கிறீர்களா என்பதாக கேட்டார்கள். அதாவது விளக்கம் தெரிவதற்காக கேட்கின்றார்கள், எதிர்த்து கேள்வி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சக்கிலத்துக்கோ உம்முக்க, உம்முடைய தாய் உம்மை இழக்க கடவதாக, அதாவது ஒரு
வார்த்தையை ஒரு விஷயத்தை வற்புறுத்தி சொல்வதற்காக வேண்டி மனதிலே பதிய வைப்பதற்காக அரபியிலே சொல்லப்படக்கூடிய சில வாசகங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு வாசகம் இந்த வாசகம். அதனால அவர் திட்டுறதுன்னு அர்த்தம் இல்ல. அந்த இடத்துல நீ சொல்றது சரிதான், நீ சொல்லுவதை நான் கேட்கின்றேன், உனக்கு சோபனம் உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக என்ற கருத்திலே சொல்லப்படக்கூடிய வாசகம். நீங்கள் உதவி செய்யப்படுவதெல்லாம் உங்களிலே உள்ள பலவீனர்களின் காரணத்தினால் தான் என்பதாக சொன்னார்கள். வேற ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா சொல்லியிருக்கிறாங்க, முன்னால் சில ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. மாதிரி ஒரு மனிதருக்கு, நல்ல திடகாத்திரமாக உள்ள மனிதர்களுக்கு உதவிகள் கிடைப்பது, அல்லாஹாலாவின் புறத்திலிருந்து உதவிகள் கிடைப்பது அந்த சமுதாயத்திலே மனிதர்களுடைய, மனித சமுதாயத்திலே உள்ள பலவீனமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, இவர்களின் காரணமாக. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொல்லப்படுகின்றது அல்லவா, அதாவது மிருகங்கள், கால்நடைகள் மிருகங்கள் இல்லை என்று சொன்னால், வயது முதிர்ந்த கிழவர்கள் இல்லை என்று சொன்னால், பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை என்று சொன்னால், மற்றவர்களுக்கெல்லாம் எந்த விதமான உணவையும் அல்லாஹால கொடுக்க மாட்டான், எந்த விதமான ஏற்பாட்டையும் செய்ய மாட்டான். அல்லாஹால உணவு கொடுப்பது, வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு கொடுப்பது வயோதிகரின் காரணமாக, கால்நடைகளின் காரணமாக, சிறு குழந்தைகளின் காரணமாக. உதவி செய்யப்படுவது, உதவி என்பது கிடைப்பது பலவீனர்களின் காரணமாக. பலவீனமான இருக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்திலே பலவீனம், உடலிலே பலவீனம், உள்ளத்திலே பலவீனம், இப்படியெல்லாம் பலவீனர்கள் இருக்கின்றார்கள். பலம் என்பது உடல் உள்ளம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். ஆனால் ஈமானிலே ரொம்ப பலம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பலவீனர்கள் என்று சொன்னால் ஏழைகள், எளியவர்கள் என்பதாக பொருளும் கொள்ளலாம். பொதுவாகவே மனித சமுதாயத்திலே ஏழை எளியவர்கள் தான் அல்லாஹாலா மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருப்பார்கள், அல்லாஹின் மீது அதிகமான தொடர்பு உள்ளவர்களாக இருப்பார்கள். வசதி படைத்தவர்கள் தங்களுடைய வசதியை நம்பிக்கொண்டு இருப்பார்கள், வசதி இல்லாதவர்கள் அல்லாவை நம்பிக்கொண்டு இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் வசதி இல்லாதவர்கள், பலவீனமானவர்கள். இவர்கள் அல்லாஹாலாவிடத்தில் கையேந்துவதின் காரணமாக, கேட்பதின் காரணமாக, துவா செய்வதின் காரணமாக பலமுள்ளவர்களுக்கெல்லாம் அல்லாஹாலா அதை தந்து விடுகின்றான், அந்த ரிசுகை தருகின்றான், வாய்ப்பு வசதியை தருகின்றான், அவர்களுக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹாலா செய்து கொடுக்கின்றான். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஹல் துன்சரூன இல்லா பிதுஆஃபாயிக்கும், சாதே உங்களிலே உள்ள பலவீனர்களை கொண்டே தவிர உங்களுக்கு உதவி செய்யப்படுவது என்பது கிடையாது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழைப்பாளரை கூப்பிட்டு சொன்னார்கள், மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு அறிவிப்பை செய்து விடுவீர்கள். மன் கத்தல கத்தீலன் ஃபலஹு ஸலபுஹு வமன் அஸ்ர அஸீரன் ஃபஹுவ லஹு. எவரொருவர் ஒருவரை கொலை செய்திருந்தால், போர்க்களத்திலே எதிரிகளிலே ஒருவரை கொலை செய்திருந்தால், இறந்துவிட்ட கொலை செய்யப்பட்ட அவருடைய உடைமைகள் அனைத்தும் கொலை செய்தவருக்கு உரியது. அவர் என்னென்ன போட்டிருந்தாரோ, வாள் வச்சிருந்திருப்பாரு, ஈட்டி வச்சிருந்திருப்பாரு, அல்லது ஏதாவது பொருள் வச்சிருந்திருப்பார், அது போல அவருக்கு உரியது. எவரேனும் ஒருவர் ஒருவரை கைது செய்திருந்தால் எதிரிகளில் இருந்து, அந்த கைதியும் அவருக்குரியவர். போரிலே கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் அடிமையாக ஆக்கப்படுவார்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அதுதான் அடிமை என்று சொல்லப்படும். அப்படி கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் அவருக்குரியவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்து விட்டு வர சொன்னார்கள். யார் யார் எதை எடுத்துக் கொண்டார்களோ அவர்களுக்குரியது என்பதாக. பிறகுதான் இந்த ஆயத்து வந்தது. அல்லாஹாலா அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் உரியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார். பிறகு அது சமமாக பங்கிடப்பட்டது என்பதாக விளக்கம் தரப்பட்டு இருக்கின்றது. இந்த அன்பால் என்பது நஃபில் என்பதனுடைய பன்மை என்பதாக சொன்னோம். சரி, கனீமத் என்று ஒரு வார்த்தை இருக்கின்றது, அது பொதுவாக சொல்லப்படக்கூடிய வார்த்தை. இப்ப பத்ர் போரிலே கிடைத்த அந்த பொருள்களை அதற்கு நஃபில் என்பதாக அல்லாஹாலா இங்கே சொல்லுகின்றான். அந்த அன்பால் என்ற அந்த பொருள்களை எல்லாம் அல்லாஹும் ரசூலுக்கும் உரியவை. அந்த பொருள்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தீர்ப்பளிக்கின்றார்களோ அந்த முறைப்படிக்கு அது பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹுடைய முடிவு, அல்லாஹுடைய சட்டம். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்தினார்கள், சமமாக பங்கிட்டு கொடுக்கும்படியாக சொன்னார்கள். ஆனால் பின்னால இதே சூராவில பின்னால ஒரு ஆயத்து வருகின்றது, வாலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்னலில்லாஹி கும்ஸுஹு
வலி ரசூலிஹி வலிதில் குர்பா வல்யத்தாமா என்ற ஒரு ஆயத்து வருகின்றது. அதுல நீங்கள் எதை போரிலிருந்து எதிரிகள் விட்டு சென்ற பொருளாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களோ, கனிமத்தாக அடைந்தீர்களோ அந்த பொருள்கள் எல்லாம் அதிலே அல்லாஹுக்கு ஐந்தில் ஒரு பங்கு உண்டு. அதில் ஐந்தில் ஒரு பங்கு அல்லாஹுக்கு உண்டு, அவனுடைய ரசூலுக்கும் உண்டு, ஏழை எளியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் உண்டு என்று அல்லாஹால அந்த ஆயத்தினுடைய தொடரிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த ஆயத்து வந்த பின்னால் இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. இங்கே புலில் அன்பாலில் இல்லாஹி வர் ரசூல் என்று அல்லாஹால சொன்னான். போரிலே கிடைத்த அந்த பொருள்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் சொந்தமானவை முழுசா, அப்படி பூராமே அதுல பங்கு வைக்கிறதெல்லாம் கிடையாது, முழுசா அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் சொந்தமானவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த பொருள்களை சொல்லுகின்றார்களோ அப்படி பங்கிடப்பட வேண்டும் என்று இந்த ஆயத்தினுடைய விளக்கம். அதன்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போரிலே கிடைத்த எல்லா பொருள்களையும் எல்லா சஹாபாக்களுக்கும் பங்கிட்டு கொடுத்து விட்டார்கள் சமமாக. பின்னால ஒரு ஆயத்து வந்தது, அதுல அல்லாஹால அல்லாஹுக்கு ஐந்தில் ஒன்று உண்டு, அவனுடைய ரசூலுக்கும் உண்டு என்று அல்லாஹால சொல்லுகின்றான். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் ஐந்தில் ஒன்று, இங்க முழுசா அல்லாஹால சொன்னா அங்க ஐந்தில் ஒன்று என்பதாக சொன்ன. அதனால இந்த சட்டம் இப்ப சொல்லப்பட்ட இந்த பத்ர் போரில் நடந்த இந்த சட்டம் பின்னால் வந்த ஆயத்தின் மூலமாக மாற்றப்பட்டு விட்டது. பின்னால வரக்கூடிய அந்த போர்களில் எல்லாம் அடுத்து வந்த அந்த சட்டத்தின்படி ஆயத்தின்படி அமல் செய்யப்பட்டது. அப்ப என்ன செஞ்சாங்க, அதுக்கு பின்னால உள்ள போர்களில் எல்லாம் நிகழ்ந்த போர்களில் எல்லாம் கிடைத்த பொருள்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அஞ்சு பாகமாக அதை வச்சு ஐந்து பகுதிகளாக பங்குகளாக வச்சு ஒரு பங்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக எடுத்துக் கொள்வார்கள், மீதி உள்ள நாலு பங்குகளை அந்த போராளிகளுக்கு பங்கு வைத்து கொடுப்பார்கள். யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுப்பாங்க. அது சமமாக அப்படின்னு தான் கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விரும்புகின்றார்களோ அப்படி கொடுப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார்களோ என்று சொன்னால் அவங்க தங்களுடைய மனோ இச்சைப்படி கொடுக்கல. இவருக்கு அதிகமா அவருக்கு கூட அவருக்கு குறைச்ச, தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியாதவங்களுக்கு கம்மி, சொந்தக்காரங்களுக்கு கூட சொந்தம் இல்லாதவங்களுக்கு கம்மி, அப்படி எல்லாம் கிடையாது. அதுவும் அல்லாஹ் சொன்னதுதான், அல்லாஹ் சொல்லித்தான் அந்த நாலு பங்குகளை பங்கு வைத்து கொடுத்தார்கள். ஏன்னா ஹுனைன் போர் நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி முன்னால சொல்லியிருக்கிறோம், ஹுனைனுடைய போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தார்கள் பாருங்க, அவங்களுக்கு நிறைய எல்லா பொருளையும் பங்கிட்டு கொடுத்தாங்க, ஏராளமான பொருள் கனிமத்துடைய பொருள் கிடைத்தன. கிட்டத்தட்ட ஆடுகள் மட்டும் 40,000 ஆடுகள் கிடைத்தன அந்த பொருள் இருந்து விட்டு சென்ற அந்த எதிரிகள் விட்டு சென்ற பொருள். அதே மாதிரி ஒட்டகங்கள் ஏராளமாக, ஆடுகள் ஏராளமாக, தங்க கட்டிகள் தங்க நாணயங்கள் ஏராளமாக, போர் ஆயுதங்கள் ஏராளமாக கிடைத்தன. இதையெல்லாம் யார் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, ஹுனைன் போர் எப்ப நடந்தது, அதாவது மக்கா வெற்றிக்கு பிறகு சில நாள்களுக்கு பின்னால நடந்தது, ஹிஜ்ரி 8வது வருஷம் மக்காவிலே மக்கா வெற்றி அடைந்தது. மக்கா வெற்றி அடைந்த நேரத்திலே மக்காவில் உள்ள 2,000 பேர் அந்த நாளிலே இஸ்லாத்தை தழுவினார்கள். அவர்களும் சேர்ந்து அந்த போருக்கு போனார்கள், அடுத்த ஹுனைன் போருக்கு போனார்கள். அப்பதான் இஸ்லாமா இருக்கிறாங்க, அது வரைக்கும் மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு கொடுத்தாங்க. அந்த போர்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது ஹுனைன் போர்ல ஒருத்தர் வந்து கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு 200 ஆடு வேணும் அப்படின்னு கேட்டார். கேட்கிறவரு தாராளமா கேட்டார், 200 ஆடு வேணும் அப்படின்னு. 40,000 ஆடு கிடைச்சிருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 200 இவருக்கு 200 கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் கேட்டாரு, நான் ஒரு மலை அடிவாரத்துல வசித்துக் கொண்டிருக்கின்றேன், வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அங்க நிறைய புல் பூண்டுகள்லாம் நிறைய இருக்குது, ஆடு மாடுகள்லாம் மேயறதுக்கு தனக்கு ஆடு மாடுகளுக்கு தீவனங்கள் நிறைய இருக்கு, நான் இருக்கிற பகுதியில அந்த ரெண்டு கணவாய்க்கு மத்திய ரெண்டு மலை பள்ளத்தாக்கு இருக்குது, அதுல மேயக்கூடிய அளவுக்கு எனக்கு ஆடுகள் வேணும்னு கேட்டேன். அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த மைதானத்தோட அடைச்சு மேயக்கூடிய அளவுக்கு ஆடு வேணும், சரி இவருக்கு அந்த அளவுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்த சில சஹாபாக்களுக்கு முன்னால இஸ்லாத்தை தழுவி போரெல்லாம் செஞ்சாங்க பாருங்க, பத்ர் போர்ல இருந்து பல போர்கள் செஞ்சாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கவே இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கவே இல்லை. இப்ப அதுக்கு என்ன சொல்லணும், அது விளக்கம் வேற. என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கொடுத்தார்கள் என்று சொன்னால் தங்களுடைய மனோ இச்சைப்படி கொடுக்கல, அதுவும் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி தான் கொடுத்தாங்கன்னு அர்த்தம். அதுக்காக சொல்லுங்க,
சரி, இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற போர்களிலே இந்த ஆயத்து வந்த பின்னால் அடுத்த ஆயத்து பன்னலில்லாஹி குமுஸு வலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைன் பன்னலில்லாஹி குமுஸு என்ற இந்த ஆயத்து வந்த பின்னாலே ஐந்து பகுதிகள், அதான் கடைசி வரைக்கும் சட்டம், ஐந்து பகுதிகளாக பங்குகளாக அந்த பொருள்களை ஆக்கி ஒரு பங்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்குவாங்க, மீதி நாலு பங்கு போட்டு கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். சரி, அந்த ஒரு பங்கு என்ன பண்ணுவாங்க, அது பைத்துல் மால் என்று ஒன்று வச்சிருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பைத்துல் மால் பொது நிதி அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அந்த பைத்துல் மால் அதுல இந்த கனீமத்துடைய பொருள் அந்த பைத்துல் மால் நாலு பகுதிகளாக நாலு அமைப்புகளாக இருந்தன. பைத்துல் மால் என்பது நாலு பகுதிகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்து வைத்திருந்தார். இப்பவும் அப்படித்தான், யாராவது ஒருத்தர் பைத்துல் மால் வச்சிருந்தா நிறைய இடங்கள்ல, இப்ப நம்ம இடத்துலயும் கூட இங்கேயும் கூட பைத்துல் மால் என்று ஒன்று இருக்கின்றது. அதுல யாருக்கு பல பேர்ட்ட காசை வாங்கி சேர்த்து வச்சு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டு இருக்கின்றது. அது மாதிரி பைத்துல் மால் யார் ஏற்படுத்துகின்றார்களோ அவர்கள் இந்த நாலு விதமான பொருள்களை கை, அந்த பொருள்கள் பல விதமான பொருள்கள் வரும், அப்படி பொருள் வரும்போது இந்த நாலு விதமான அம்சங்கள் உடையதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த பொருள்கள் இருந்தால் அந்த பொருள்கள் எது சம்பந்தப்பட்டது என்பதை தீர்மானம் செய்து அந்த பகுதியிலே அதனை சேர்க்க வேண்டும். முதலாவது கனீமத்துடைய பொருள்கள், அதான் அந்த அஞ்சுல ஒண்ணு கிடைக்கிறத தனியா வச்சிருப்பாங்க, அது ஒரு செக்ஷன், அதுக்கு ஒரு தனி கணக்கு இருக்கும். அதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்கள் தங்களுடைய குடும்ப செலவுக்கு கொஞ்சம் எடுத்துக்குவாங்க, எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுப்பாங்க, அதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவுப்படிதான், எவ்வளவு தேவை அவ்வளவுதான், அதுக்கு மேல எடுக்க மாட்டாங்க, அன்னைக்கு அன்னைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு போட்டு. அதே மாதிரி அந்த அந்த ஆயத்தினுடைய தொடர்ல அல்லாஹ் தஆலா சொன்னா வல் யதாமா வல் மசாகீனி வபுனிஸ் ஸபீல் என்று சொல்லுகின்றான், எத்தீம்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் உரியது என்பதாக. அந்த அஞ்சில் ஒரு பங்கு இருந்து அதெல்லாம் செலவு செய்யப்படும், ஏன்னா அந்த ஹுமுஸ் என்ற ஐந்தில் ஒரு பங்கு இருக்கின்றதே அதை செலவிடப்படக்கூடிய இடமாக இவர்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். லில்லாஹி வலி ரசூலி வலிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீனி வபுனிஸ் ஸபீல் என்று ஒரு நாலஞ்சு பார்ட்டி வர்றாங்க, இவங்களுக்கெல்லாம் அதை செலவு செய்யும் அந்த ஐந்தில் ஒரு பங்குல இருந்து. சரி, இந்த பைத்துல் மால்ல இன்னொரு செக்ஷன் இருக்கு, இன்னொரு தனி கணக்கு, அது சதகா. சதகான்னு சொன்னா ஜகாத்து, அதெல்லாம் அதுல சேரும், ஜகாத்தும் அதுல சேரும். சதகா பொதுவா ஜகாத்துக்கு குர்ஆனுடைய மஹாராவல ஜகா சதகான்னு தான் சொல்றது, ஜகாத்துங்கிற வார்த்தையும் உபயோகப்படுத்தப்படுகின்றது. இன்னம சதகாத்து லில் ஃபுகரா என்ற ஆயத்தின் மூலமா ஜகாத்துக்கு சதகா என்றுதான் அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லுகின்றான். இது சம்பந்தப்பட்டது, இது சதகா ஜகாத் என்பதெல்லாம் சேர்த்து ஒரு பகுதி தனியாக. இந்த ஜகாத்துடைய பொருள்களை யாருக்கு செலவிட வேண்டும் அப்படிங்கறத அல்லாஹ் மட்டுமே தன்னுடைய அதிகாரத்தில் வச்சுக்கொண்டான், ரசூலும் கூட கொடுக்கல அந்த அதிகாரத்தை. அதான் என்னமா சதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகின், எட்டு பேர்களை அல்லாஹ் தஆலா சொன்ன, ஜகாத்துக்கு ஜகாத்து பெறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்று எட்டு பேரை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார் அவர்கள். மூன்றாவது ஒரு பகுதி ஃபை என்பதாக சொல்லப்படும், இது வேறொரு இடத்துல அல்லாஹ் தஆலா மா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி மின் மா அஃஜப்தும் அலைஹி மின் கைலி வலா ரிகாபின் என்ற ஆயத்தின் மூலமாக ஃபை என்று சொல்லி ஒரு பகுதியை சொல்லுகின்றார். அப்போ இங்க அன்பால் என்று சொன்னான், அங்க கனீமத் என்று பேர் சொன்னான், இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா ஃபை என்று சொல்லுகின்றார், ஃபை என்பதாக குறிப்பிடுகின்றான். இது ஜிஸ்யா ஹராஜ் என்று, ஜிஸ்யா ஹராஜ் என்று சொல்லப்படக்கூடிய வரியின் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய பொருள்கள் அதிலே வைக்கப்படும், அது தனி கணக்கு. ஜிஸ்யா என்று சொன்னால் ஒரு சாரார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், ஆனால் இப்ப இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கும் முஸ்லிமுடைய இந்த அரசாங்கத்திற்கும் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் ஒப்பந்தம் செய்து கொள்வது. ஒப்பந்தம் செய்து கொண்ட பின்னால் இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்ன மதீனாவுக்கு போன பின்னால கடைசி காலகட்டங்களில் சுற்றுப்புறங்களிலே உள்ள பல ஊர்கள் கிராமங்கள் பல ஊர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய வரியை நாங்கள் கொடுத்து விடுகின்றோம் என்பதாக, ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு வரி கொடுக்க வேண்டும் என்பதாக நிர்ணயம் செய்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வரியை அவர்கள் கொடுக்க வேண்டும், அதற்கு பேர் ஜிஸ்யா என்பதாக சொல்லப்படும். சில பேர் அதை கால்நடைகளாக கொடுப்பார்கள், சில பேர் தங்கம் வெள்ளிகளாக கொடுப்பார்கள், அது ரெண்டும் சேர்ந்து கொடுப்பார்கள். இதெல்லாம் ஜிஸ்யா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல்
முஸ்லீம்களுக்கு கட்டுப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கின்றோம் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள் அவர்கள் இஸ்லாத்திற்கு முஸ்லீம்களுக்கு செலுத்த வேண்டிய இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஜிஸ்யா. அந்த பொருள் தனியாக வைக்கப்பட்டிருக்கும். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக இஸ்லாத்திற்கு திடீர் என்று வரக்கூடியவர்கள் அல்லாத யாராவது பொருள் கொடுக்கப்பட்டால் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள் என்பதாக நினைக்கக்கூடியவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. ஏதாச்சும் காசு ஆசை காட்டணும் வச்சுங்க, உங்களுக்கு பணம் தர்றோம். அவர்கள் கொஞ்சம் வறுமையா இருக்கிறாங்க, வறுமையை நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் உடனடியாக அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள் என்று இருந்தால் அவர்களுக்கு கொடுப்பது. அது ஜகாத்துடைய பொருள் இருந்தாலும் கொடுக்க கூடாது. ஏன்னா ஜகாத்துடைய பொருள் முஸ்லிம்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும், வேற யாரும் கொடுக்க கூடாது. மூன்றாவதாக சொல்லப்பட்ட அந்த பை என்பது இருக்கின்றதே, அது பைக்கு விளக்கம் சொல்றோம் பின்னால. பைங்கிறது எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அந்த பைங்கிறது இந்த ஜிஸ்யா என்பதெல்லாம் அதுல இன்னொரு பொருளும் அதிலே சேரும். இது அதாவது முஸ்லிம்களுக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய சில உதவிகள், அதே போன்று நாட்டிலே ஏற்படக்கூடிய சில பொருளாதார நிகழ்ச்சிகள், இவற்றுக்கெல்லாம் அந்த பொருள் செலவு செய்யப்படும். அதாவது ரோடு போடுவது, படுது பார்ப்பது, இப்படி இப்படிலாம். இப்ப நம்ம உடைய நாட்டில் உலகத்தில் அரசாங்கங்கள் எடுத்துக்கொண்டால் பல்வேறு விதமான வேலைகளை செய்கின்றார்கள். அதாவது தெரு மக்களுக்காக வேண்டி குடிநீர் சப்ளை செய்வது, அவர்களுக்கு தெரு விளக்குகள் போட்டுக் கொடுப்பது, அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்வது, இந்த ரோடு பழுது பார்ப்பது, மக்களுக்கு தேவையான பொருள்களை பழுது பார்ப்பது, இதுவெல்லாம் அந்த பொருளில் இருந்து செலவு செய்யப்படும். இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் இந்த மாதிரி ஜிஸ்யா, ஹராஜ், ஃபை என்று சொல்லப்படக்கூடிய இந்த பொருள்களை எல்லாம் தனியாக வைத்து அதிலிருந்து இந்த செலவுகளை எல்லாம் செய்ய வேண்டும். எல்லா பொருளையும் ஒன்னா போட்டு கலந்து செலவு செய்யறது அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. இப்ப அரசாங்கம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லா பொருளையும் ஒன்னா போட்டுக்கிறாங்க. அது ஹராமா ஹலாலா அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லா பொருளும் ஒன்னா இருக்கு. என்ன அந்த பொருளில் இருந்து செலவு செய்வார்கள். நாலாவது ஒரு பொருள், நாலாவது ஒரு செக்ஷன் பைத்துல் மால்ல என்னன்னு சொன்னால், யாராவது ஒருவர் இறந்து விடுகின்றார், இறந்து விட்டவருக்கு வாரிசு கிடையாது. ஒருவர் இறந்து வர்றாரு, நிறைய பொருள் இருக்குது அவர்கிட்ட, ஆனா அவருக்கு எந்த வாரிசும் கிடையாது என்று இருந்தால் வாரிசு இல்லாத சொத்துக்கள் எடுத்து வைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி அது. அது யாருக்கு செலவு செய்யப்பட வேண்டும்? அனாதைகள், ஏழைகள். அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டங்களை வகுத்து சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த பொருள் செலவிட பைத்துல் மால் என்பது இப்படி நாலு பகுதிகளாக இருந்தன. இப்ப இந்த இடத்துல சொல்றேன்னு கேட்டா இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்க அந்த கனீமத்துடைய பொருள் எப்படி செலவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ள விளக்கங்கள் இதன் மூலமாக சொல்லப்படுகின்றன. பைத்துல் மால் நாலு வகையில கனீமத் என்பது கனீமத்துடைய பொருள்கள் வைக்கப்படக்கூடிய பகுதி தனியாக ஒன்று. சரி, இங்க கனீமத் என்று ஒன்று, நஃபல் என்று அன்பால் என்று ஒன்று உண்டு, ஃபை என்று ஒன்று உண்டு. அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இப்ப அன்பால் அப்படிங்கறது சொன்னோம், அதாவது போரில எதிரிகள் விட்டு சென்ற பொருள். அதே மாதிரி கனீமத்துக்கும் அதான் அர்த்தம், கனீமத்துக்கும் அதான் பொருள். ஆனால் கனீமத்துடைய பொருள்களிலே எதிரிகள் விட்டு சென்ற அந்த பொருள்களில் இருந்து பொருள்களை முழுமையாக கைப்பற்றி அதை உரியவர்களுக்கு வழங்குவது இருக்கின்றது, அந்த பொருளுக்கு பேர் கனியமத் என்பதாக சொல்லப்படும். ஃபை என்பதை அல்லாஹால வேறொரு ஆயத்தில் சொல்லி காட்டுகின்றான். அது போர் இல்லாமல், போர் நடைபெறவில்லை. இங்க வந்து கனியமத் என்பது போர் செய்து போருக்கு பின்னால் எதிரிகள் தோற்று போய் அவர்கள் அங்கிருந்து ஓடி போய் அதற்கு பின்னால் அந்த எதிரிகள் விட்டு சென்ற போர்க்களத்தில் விட்டு சென்ற பொருள்களுக்கு பேர் கனியமத் என்பதாக சொல்லப்படும். ஃபை என்பது இருக்கின்றதே, போரே நடக்கல ஆனால் எதிரிகளுடைய பொருள்கள் சில கிடைத்தன. அதே மாதிரி முன்னால் சொல்லப்பட்டபடி இப்ப சொன்னமா இல்லையா, அந்த ஹராஜ் அதாவது ஜிஸ்யா, இது மாதிரி இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கு போருக்கு போனாங்க. தபூக் என்ற இடத்துக்கு போருக்கு போனாங்க. மிக கடுமையான ஒரு நேரம் அது, சஹாபாக்களுக்கு கடுமையான நேரம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் உள்ள சாஅத்துல் உஸ்ரா என்பதாக அதை பற்றி சொல்லுகின்றான். அது ரொம்ப கடுமையான நேரத்தில் நடந்த ஒரு போர். ரொம்ப சிரமப்பட்டு அந்த இடத்துக்கு போனாங்க. ரொம்ப தூரம், மதீனாவில் விட்டு ரொம்ப தூரம், நீண்ட தூரத்தில் போனாங்க. ஒரு 20 நாள் பயணம் போனாங்க. அந்த இடத்துல போய் தங்கி இருந்தாங்க. ஏன்னா ரோமாபுரிக்காரர்கள் மிகப்பெரிய வீரர்கள், லட்சக்கணக்கானவர்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை தாக்குவதற்காக அவர்கள் போர் தொடுத்து வருகின்றார்கள் என்று கேள்விப்பட்டு
அது ஊர்ஜம் செய்யப்பட்ட பின்னால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை திரட்டி கொண்டு போனார்கள். ஒரு 30,000 பேர் போனாங்க. அங்க போய் பார்த்தா குறிப்பிட்ட இடத்துல எந்த இடத்துல அந்த எதிரிகள் தங்கி இருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டார்களோ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க எதிரிகளே இல்லை. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தினங்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். தங்கியிருந்தும் கூட அந்த எதிரிகள் யாருமே வரல, அவர்கள் பயந்து போய்விட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கம் பக்கத்திலே சில கிராமங்கள் இருக்கின்றன, அந்த கிராமங்களுக்கெல்லாம் சில சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்களிடத்தில் போய் நீங்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யுங்கள், கலிமாவை ஒத்துக்கொண்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னால் அவர்கள் உங்களுடைய சகோதரர்களாக ஆகிவிடுகின்றார்கள், உங்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் அவர்களுக்கு. அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் நீங்கள் என்ன விரும்புகின்றீர்களோ அந்த முறைப்படிக்கு அவர்களிடத்தில் ஜிஸியா, அதாவது வரி வசூலிக்க வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், ரசூல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சட்டம் போடுகின்றாலும் அந்த சட்டப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லிவிடுங்கள். அவர்கள் ஆண்டுதோறும் இவ்வளவு வரி செலுத்த வேண்டும் என்பதாக ஒரு நிர்ணயம் செய்துவிட்டு விடுங்கள். ரெண்டும் முடியாதுன்னு சொன்னாங்களோ போர் தொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்கள், அவர்களிடத்தில் போர் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புவார்கள். போருக்குரிய முறைகளை எல்லாம் சொல்லி அனுப்புவார். அப்படி அந்த தபூக்கு போரில் அந்த இடத்துல தங்கி கொண்டு சில கிராமங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சில கிராமங்களுக்கு சஹாபாக்களை அனுப்பினார்கள். அவர்கள் எல்லாம் வரி தருவதாக ஒத்துக்கொண்டார்கள். இப்ப போரே நடக்கல, ஆனா நிறைய பொருள் கிடைத்ததுங்க. இதற்கு பெயர் ஃபை என்பதாக சொல்லப்படும். அந்த ஃபை என்ற அந்த பொருள் தான் அங்கே பழுது பார்ப்பது, அதாவது தண்ணீர் குடிநீர் பொதுமக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கின்றதோ அதற்கு ஆக வேண்டிய செலவிடப்படக்கூடிய பொருளாக அது கணிக்கப்படும், ஆக்கப்படும். ஆக கனீமத் என்பது போர் செய்த பின்னால் கிடைக்கக்கூடிய பொருள், ஃபை என்பது போர் இல்லாமல் எதிரிகளிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள், அன்ஃபால் என்பது ரெண்டுக்கும் சொல்லப்படும் என்பதாக பொது கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. போர் நிகழ்ந்தாலும் சரி நிகழாவிட்டாலும் சரி அதற்கு பெயர் நஃபில் என்பதாக சொல்லப்படும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதில் இப்படி பல விளக்கங்கள் இருக்கின்றன. ஆக போர் சம்பந்தப்பட்ட கனீமத்துடைய பொருள் என்பதிலே மூன்று வகைகள் இருக்கின்றன என்பதை குர்ஆனின் மூலமாக அல்லாஹால தெளிவுபடுத்தினா அதுல ஒன்றுதான் இங்கே நஃபில் என்று சொல்லப்படுவது, அன்பால் என்பதாக அல்லாஹால அதனை குறிப்பிடுகின்றார். இது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் உரியது, அந்த முறைப்படிக்கு நீங்கள் செயல்படுத்திக் கொள்ளுங்கள், அதை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை அல்லாஹால சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமமாக பங்கிட்டுக் கொடுத்தார்கள். அல்லாஹால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சஹாபாக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்கின்றான், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த பொருளின் காரணமாக சில பிரச்சனைகள், சில தகராறுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தது, மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தது. சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த மனக்கசப்பே வந்துடக்கூடாது, வந்துட்டா அப்புறம் இஸ்லாத்துக்கே மிகப்பெரிய தீமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும், சஹாபாக்களுடைய அந்தஸ்தே குறைந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சஹாபாக்கள் ஆரம்பத்திலேயே அந்த கருத்து வேறுபாடு உள்ளவர்களாக இருந்தார்கள். நான் தான் எடுத்தேன் எனக்கு தான், நாங்க தான் பாதுகாத்தோம் எங்களுக்கு தான், நாங்க தான் ரசூலுல்லாஹ் பாதுகாத்திருந்தோம் எங்களுக்கு தான் அப்படின்னு மூணு பிரிவாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் அவர்கள். இப்ப இந்த பொருளாதாரத்தின் காரணமாக மனக்கசப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அல்லாஹால இந்த ஆயத்தை இறக்கி வைத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பூரண அதிகாரத்தை கொடுத்து அந்த பொருள் விஷயத்தில் அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லுகின்றாரோ அதை நீங்கள் கேளுங்க, உங்களுக்குள்ள நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. இந்த விஷயத்துல நீங்க என்ன பண்ண தெரியுமா, அசல்ல ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹை பயப்படுங்கள். இந்த பொருளாதார விஷயத்தில் அல்லாஹை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹால இங்கே இந்த ஆயத்தை அருளினார். இது அதிகபட்சமாக உங்களுக்கு கிடைத்த பொருள், அல்லாஹால தன்னுடைய அருளின் காரணமாக ரஹமத்தின் காரணமாக உங்களுக்கு இதை ஹலாலாக்கி வைத்திருக்கின்றான் இந்த பொருள்களை. ஏன்னா முந்தைய சமுதாயத்திற்கு இது ஹலாலாக்கப்படவில்லை. ஓ தீ து ஹம்சன் லம் யோத்தவுன்ன அஹதும் மின் கவுலி, நான் ஐந்து விஷயங்கள் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றேன், வழங்கப்பட்டிருக்கின்றேன், இதற்கு முன்னால் எந்த நபிமாருக்கும் அந்த ஐந்து விஷயங்கள் தரப்படவில்லை என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஐந்து விஷயங்கள் முன்னால் நிறைய ஹதீஸ்கள்ல ஆயத்துகளுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல ஒன்றுதான் உஹில்லத் லியல் கதாயிமும் வலம் தஹல்ல லி அஹதின் கப்லி, இந்த கனீமத் என்ற இந்த பொருள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது, இதற்கு முன்னால் உள்ள எந்த நபிமாருக்கும் அது ஹலாலாக்கப்படவில்லை. உங்களுக்கு அல்லாஹால இதை ஹலாலாக ஆக்கி தந்திருக்கின்றான். முன்னாள் அபிமார்களுக்கு சொன்னதை போன்று யாருமே இந்த பொருளை தொடக்கூடாது என்று இருந்தால் உங்களுடைய நிலை என்ன? முன்னால் எப்படி இருந்துச்சு? இதே மாதிரி நபிமார்கள், எல்லா நபிமார்களும் போர் செய்தார்கள் எதிரிகளோடு,
அந்த எதிரிகளிடத்திலிருந்து கனிமத்துடைய பொருள் கிடைக்கும், அதையெல்லாம் ஒன்று சேர்ப்பார்கள். ஆனால் ஒரு துரும்பை கூட யாரும் எடுக்கக்கூடாது, ஒரு துரும்பு கூட எடுக்கக்கூடாது, ஒரு தூசி கூட எடுக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அந்த மைதானத்தில் ஒரு இடத்தில் குவித்து வைத்து விட வேண்டும். வானத்திலிருந்து ஒரு மின்னல் வரும் அல்லது ஒரு நெருப்பு வரும், அந்த பொருளை கரித்து விட்டு சென்றுவிடும். அப்படியே கரியா போயிடுது, அழிச்சிடும், நாசமாக்கிடும். அந்த நெருப்பு வந்து அழிச்சிடும், கரித்து விடும். அப்படி நெருப்பு கரித்து விட்டால் அந்த போர் அல்லாஹாலா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக பொருளாகும். அந்த போரே அல்லாஹாலா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவர்கள் செய்த தியாகம் அல்லாஹாலா இடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக்கப்பட்டுவிடும். இல்லாவிட்டால் அந்த நெருப்பு வரல, அந்த பொருளை கரிக்கல அப்படின்னு வச்சுங்க, அப்ப அந்த ஜிஹாதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதாக பொருளாகும். ஜிஹாது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு அடையாளமாக வானிலிருந்து நெருப்பு வந்து அந்த கனிமத்துடைய பொருளை கரித்து விட்டு சென்றுவிடும். யாருக்கும் அது கொடுக்கப்படுவது கிடையாது, யாருக்கும் பலன் இல்லாமல் இப்படி ஆக்கப்பட்டுவிடும். இது அல்லாஹாலாவுடைய ஏற்பாடு. அவர் சர்வ அதிகாரம் பெற்றவன், எப்படி வேணாலும் செய்வான், அப்படி செய்து கொண்டிருந்தான் அல்லாஹாலா. ஜக்காத்துடைய பொருளும் அப்படித்தான் இருந்துச்சு. பனி இஸ்ரவேலர்களுக்கு ஜக்காத்துடைய பொருள் எப்படி என்று சொன்னால், யாரும் ஜக்காத்து யாருக்கும் கொடுக்க கூடாது. ஜக்காத்து வந்து நாளில் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும். 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 25 ரூபாய் ஜக்காத்து கொடுக்கணும் அவங்களுக்கு. இப்ப 25 ரூபாய் வச்சிருந்தா என்ன, ஒருத்தரும் கூட கொடுக்க மாட்டாங்க. 2,500 ரூபாய் கொடுக்கணும், 2.5% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பேர் கொடுக்கறது இல்ல. 2.5% கொடுக்கணும்னு சொல்லும் போதே வயசுல ஒரு தடவை கொடுத்தா போதும்னு சொல்றான் ஒருத்தன். வயசுல ஒரு தடவை கொடுத்தா போதும், வருஷம் வருஷம் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு. இன்னும் 25% வச்சிருந்தா என்ன ஆகும், கொடுக்கவே வேண்டியது இல்ல, அப்படிலாம் சட்டமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தமா. நாளில் ஒரு பங்கு ஜக்காத்து கொடுக்கப்பட்டு அந்த ஜக்காத்துடைய பொருள்களை எல்லாம் குறிப்பிட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் குவித்து வைத்து விட வேண்டும். வானிலிருந்து நெருப்பு வந்து அதை கரித்து விட்டு சென்று விடும் அவங்களுக்கு. அதே மாதிரி போர் பொருள் கனிமத்துடைய பொருளும் அப்படித்தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு முன்னால் யாருக்குமே அது ஹலால் ஆகல, எனக்கு மட்டும்தான் ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு. அதனால உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு தரப்பட்டு இருக்கின்ற காரணத்தால் பத்தகுல்லாஹ், அல்லாஹை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், சண்டை போட்டுட்டு இருக்காங்க என்று அல்லாஹாலா எச்சரிக்கை செய்கின்றான். சஹாபாக்கள் தக்வாவில உயர்ந்தவர்கள். ஆனா சின்ன சின்ன பிரச்சனை, மனித இயல்பு, இன்சானியத் என்ற அடிப்படையில சில மனம் நிலைகள் ஏற்படலாம். இது பத்ர் போர் ஆரம்ப போர், இதுக்கு முதல்ல அந்த மாதிரி பொருள் கிடைச்சதில்லை, ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. இந்த பொருள் கிடைத்து இன்னும் சொல்ல போனா சஹாபாக்கள் அந்த இடத்துல ரொம்ப பெரிய வறுமையில இருந்தார்கள். அந்த நேரத்தில் கொஞ்சம் பொருள் கிடைச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்பட்டதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. இந்த பொருள் எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுல எவ்வளவு பேர் வறுமையில் இருந்தார்கள். 313 பேர்த்துக்கும் சேர்த்து 5-5 குதிரை தான் இருந்துச்சு, சாப்பாடு கிடையாது, மிகப்பெரிய சிரமத்தோடு இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பொருளை ஆசை வைத்ததுல தப்பும் கிடையாது. அவங்க அவ்வளவு பெரிய வறுமையில சிரமத்தில் இருந்தார்கள். அவர்கள் பல நாள் பட்டினி கிடந்தவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கின்றார்கள். பல நாள் பட்டினியாக இருப்பவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஏதாச்சும் கொஞ்சம் பொருள் கிடைச்சுன்னா ஏதாச்சும் சாப்பிடலாமே அப்படின்னு நினைப்பு வரவங்க, வேற அதை வச்சுக்கிட்டு என்ன வீடு கட்ட போறாங்களா, மாடி வாங்க போறாங்களா, அது ஒண்ணும் கிடையாது, சாப்பிடலாம், ஏதாவது சாப்பாடு கிடைக்கும். அதையும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா உத்தரவு போட்டு, ரசூல் எப்படி சொல்லுகின்றாரோ அப்படி நடந்து கொள்ளுங்க, அல்லாஹ் பயந்துக்குங்க. இந்த விஷயத்துல உங்களுக்கு மத்தியில சண்டை கிண்ட போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு மத்தியில நீங்கள் சீராக ஒழுக்கமாக இருங்கள், எந்த விதமான பிரச்சனையும் உருவாக்கி கொள்ள வேண்டாம், எந்த விதமான சண்டை சச்சரவுகளை உண்டாக்கி கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நீங்கள் சீராக அதாவது சுமூகமாக நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், எந்த விதமான சண்டை சச்சரவு உங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடாது. உங்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் இல்லாமல் சண்டைகள் இல்லாமல் நீங்கள் சீராக சிறப்பாக இருந்து கொள்ளுங்கள், சுமூகமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றன. இது சஹாபாக்களுக்கு அல்லாஹாலா எச்சரிக்கை செய்கின்றார். அல்லாஹுக்கும் அவருடைய ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதுபடி செய். அல்லாஹ் சொன்னது ரசூல் சொல்லுவார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நீங்க கேளு. இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால், மூமின்களாக இருந்தால் சொன்னா அவங்க மூமினா தான் இருக்கிறாங்க. மூமின்கள் ரொம்ப உறுதியான ஈமான், அவங்களை போல ஈமான் உள்ளவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது, அவங்களை போல தக்வா உள்ளவங்களும் யாரும் கிடையாது. ஏன்னா பின்னால் அல்லாஹாலா சான்று வழங்குகின்றது ஆரம்ப கட்டம், கடைசியாக அல்லாஹாலா அவர்களுக்கு சொல்லி காட்டினான், வால்சமகும் கலிமத்த தக்வா என்ற வாசகத்தை வார்த்தை அல்லாஹாலா அவர்களுக்கு விதியாக்கி வைத்திருந்தான், அவர்களுக்கு தக்வா அவர்களுக்கு கட்டாயம் என்று ஆக்கி வைத்திருந்தான்.
அது தக்குவாவுக்கு தகுதி பெற்றவர்களாகவே அவர்கள் இருந்தார்கள், தக்குவாவுக்கு இலக்கணம் உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹத்தாலா அவர்களை பாராட்டுகின்றான், அப்படிப்பட்டவர்கள். ஆனா இது ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹத்தாலா இந்த மாதிரி சின்ன ஒரு சச்சரவு மனக்கசப்பு ஏற்படக்கூடாது என்று, ஏன்னா அவர்களிலே மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டால் அது மிகப்பெரிய தவறாக ஆகிவிடும், விபரீதம் ஏற்பட்டுவிடும். அதனால பத்தாக்குள்ளாக நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், சஹாபாக்களே அல்லாஹை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வாசிலியகள் தாத்தபயனிக்கும் உங்களுக்கு மத்தியிலே ஒரு சுமூகமான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், மனக்கசப்பெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாரும் மன ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஈமானிலே நீங்கள் நிரப்பம் பெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், இன்குண்டும் மோமினின் என்று சொன்னால் நீங்கள் மோமீன்களாக இருந்தால் அப்படின்னா மோமினாத்தான் இருக்கிறாங்க அவங்க, ஆனா ஈமானிலே நிரப்பம் பெற்ற மோமீன்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான். இந்த ஆயத்து பொதுவாக இந்த பத்தக்குள்ளாக வாசிலிஹு ஜாத்த பைனிக்கும் வாத்தியுல்லாஹ ரசூலுஹு இங்குண்டும் மோமினின், இது சஹாபாக்களுக்கு பிரத்யேகமாக அருளப்பட்டதாக இருந்தாலும் கூட உலக முஸ்லிம் எல்லாத்துக்கும் சேர்த்து அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகின்றான். இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணா இந்த ஆயத்தை கவனத்தில் வைத்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லா முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். என்னென்ன கசப்புகள் இருக்கின்றதோ மாற்றங்கள் இருக்கின்றனோ அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், ரசூல் என்ன சொல்லுகின்றார்கள், அந்த சட்டங்கள் எப்படியெல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன அதை முறையாக பேணி நடக்கக்கூடியவர்களாக இருந்துவிட்டால் பிரச்சனைகள் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யார் வந்தாலும் சரி ஏதாவது உபதேசம் செய்ய ஆரம்பித்தால் முதலாவதாக சொல்லக்கூடிய வாசகம் தத்தகுல்லா, அல்லாஹை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அல்லாஹுடைய தக்குவாவை கொண்டு ஊசி கும்பி தக்குவல்லா, அல்லாஹுடைய தக்குவாவை உங்களுக்கு நான் உபதேசிக்கின்றேன் என்பதால் சொல்லாமல் எந்த பயானையும் ஆரம்பிக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஜும்மாவுடைய குத்பாவில் ஷாபி மதாவில் அது கட்டாயமாக குரலாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது, ஊசி கும்பி தக்குவல்லா அப்படின்னு சொல்ற வாசகம் அப்படியே சொல்லணும், இல்லைன்னா குத்பா கூடாது. அதற்கு அனஸ்ரல் அல்லாஹ் தஆலா அவர்கள் சொன்னார்கள், அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தோம், திடீரென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், தங்களுடைய இந்த பல் கடவாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முதல் பல் இருக்கின்றதே அந்த பல் தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்தார்கள். அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக தாங்கள் ஏன் அப்படி சிரிக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. நான் எல்லாரும் கேட்கறது பயந்துக்குவாங்க, அவர் தான் கேட்பாரு, வேற யாரும் கேட்க மாட்டாங்க, நிறைய கூட்டங்கள்ல பார்க்கலாம் கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தியாமத்தினால் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா அந்த நேரத்தில் காட்டியிருக்கிற ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியே ரசூலுல்லாஹி சொன்னார், என்னுடைய உம்மத்திலிருந்து ரெண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுத்தாலாவுடைய அல்லாஹ்வுத்தாலாவுக்கு முன்னிலையிலே அவர்கள் மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள், மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொன்னார், யா ரப்பி ஹுதுலி மவுலமத்தி மின் அஹி, இதா இருக்கார என்றால் என்னுடைய சகோதரர், முஸ்லிமான ஒரு சகோதரர், இவர் சில அநியாயங்களை எனக்கு செஞ்சிட்டாரு, அந்த அநியாயத்துக்காக நீ ஏதாச்சும் பதில் செய்யணும், அந்த அநியாயத்தை நீ கேட்டு எனக்கு தீர்ப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் அவரை பற்றி ரிப்போர்ட் சொன்னார் அல்லாஹத்தாலா இடத்துல. அல்லாஹத்தாலா சொன்னான், அவரை பார்த்து சொன்னான், சரி உனக்கு என்ன அநியாயம் செய்தாரோ அதற்கு பதிலாக அவரிடத்திலிருந்து ஏதாவது நன்மை இருந்தால் அந்த நன்மை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னார். வேற ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஏழை என்பதாக கேட்டார்கள் பல தடவை சொல்லப்பட்டிருக்கின்றது, அப்படி அவரிடத்திலிருந்து நன்மை எடுத்துக்கொள்ள அந்த அநியாய நீ உனக்கு செய்யப்பட்ட அநியாயத்திற்கு பதிலாக அவரிடத்திலிருந்து நன்மை எடுத்துக்கொள்ள. இப்ப இவர் சொன்னாரு, யா அவர் நிறைய நன்மையை கொண்டு வந்தாரு, ஆனா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, சும்மா இருக்காரு, இப்ப அவருக்கு நன்மையே இல்லையே, நான் என்ன பண்றது, நான் எடுத்து எனக்கு கொடுப்பதற்கு அவரிடத்தில் எந்த நன்மையும் இல்லை என்பதாக சொன்னார். ஆகவே என்னுடைய பாவங்களை அவருக்கு நீ கொடுத்து விடலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார், என்னுடைய பாவங்களை எல்லாம் அவருக்கு நீ கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மனிதர் அல்லாஹாலாவிடத்தில் சொல்லுகின்றார். இப்படி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கண்களிலிருந்து தண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றனர். உமர் அலி அல்லா தலா அனஸ் அலி அல்லா தலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன தாலிக லயௌமுன் அலீம், அது ஒரு மகத்தான நாள், மிக கடினமான ஒரு நாள், இது
யௌமுன் யஹ்தாஜுன் நாஸ் இலா மன் யதஹம்மலு அன்ஹும் மின் அவ்சாரிஹிம், தங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளபவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய, தேவைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, அடுத்த மனிதர்களிடத்தில் தேவைப்படுகின்ற ஒரு நாள் அது. தன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமோ, தன்னுடைய பாவத்தை பரிகரிக்கக்கூடிய விஷயமோ, அல்லது தன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களோ கிடைப்பார்களா என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய, தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக அது அமைந்திருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையில இந்த வாசகத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹாலா சொல்லுவான், அந்த யார் ரிப்போர்ட் செஞ்சாரு பாருங்க, அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் இருந்தாலும் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கெல்லாம் இப்ப அவற்ற கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை, இவருடைய பாவத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு இவர் விரும்புறாரு, ஆனா அல்லாஹாலா தீர்ப்பளிக்கல. என்ன இந்த நேரத்தில் அல்லாஹாலா அந்த மனிதரை பார்த்து சொல்லுகின்றார், யார் ரிப்போர்ட் பண்ணாரோ தாலிபு அவரை பார்த்து சொல்லுகின்றான், நீ உன்னுடைய தலையை உயர்த்தி பார், சொர்க்கம் தெரியும், சொர்க்கத்திலே என்ன நடக்கின்றது, என்ன இருக்கின்றது என்று நீ பார் என்பதாக அல்லாஹாலா சொன்னான். அவர் தன்னுடைய தலையை உயர்த்தி பார்த்தார், அங்கே ஒரு பெரிய பட்டணம், பெரிய சிட்டி, ஒரு பெரிய பட்டணம் ஒன்று தெரிந்தது. தலையை உயர்த்தி பார்த்தா மேல பெரிய பட்டணம், பட்டணம் பெரிய ஊர், ஒரு பெரிய சிட்டி தெரிந்தது. அது நிறைய ஏராளமான மாளிகைகள் இருக்கின்றன, பங்களாக்கள் நிறைய இருக்குது, எல்லாம் வெள்ளியினால் செய்யப்பட்டு இருக்கின்றன, தங்கத்தினாலான கோட்டைகள் நிறைய இருக்கின்றன, அதுல முத்து பவளங்கள் வைரங்கள் வைடூரியங்களால் அது பதிக்கப்பட்ட தங்க கோட்டைகள் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றன. இதை பார்த்த அவரு அல்லாஹாலா இடத்துல திரும்ப கேட்கிறார், யாரெல்லாம் இந்த வீடுகள்லாம் இந்த மாளிகை எல்லாம் யாருக்குரியது, எந்த நபிக்கு நீ கொடுக்க போகின்றாய், அல்லது எந்த சித்தியத்துக்கு நீ அதை தரப்போகின்றாய், எந்த சாலிஹான மனிதருக்கு அதை நீ தரப்போகின்றாய், எந்த ஷஹீதுக்கு தரப்போகின்றாய் என்பதாக இவர் அல்லாஹ்விடத்தில் கேட்டார். அல்லாஹாலா சொன்னான் அந்த மனிதரை பார்த்து, இது அப்படிலாம் நபிமாருக்கோ சித்தியத்தின்களுக்கோ தர்றது இல்ல, இதுக்குரிய விலையை யாரு கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தர்றது அப்படின்னு அல்லாஹாலா சொன்னான். விலையை யார் தர்றாங்களோ கரையம் தந்தாங்க கொடுத்துறது அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா சொன்னான். அப்ப இவர் கேட்டாரு ரிப்போர்ட் பண்ணவரு, உமை எம்லிக்கு சமனாக யாரெல்லாம், இது என்னது, இதுக்கு விலை கொடுக்கறதுக்கு யாரால முடியும், காசு கொடுத்து வாங்கறதுக்கு யாரால முடியும் அப்படின்னு கேட்டாரு. அல்லாஹாலா சொன்னா உன்னால முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன. அவரை பார்த்து சொன்னா உன்னால முடியும், என்னால முடியுமா, என்டங்க எவ்வளவு காசு இருக்குது வாங்குறதுக்கு அப்படின்னு, மாதா யாரப்பி என்ன அது, என்கிட்ட எப்படி காசு இருக்கு, என்னால முடியும்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னார், அல்லாஹாலா சொன்னான், உனக்கு அநியாயம் செய்து விட்டது வற்றார் என்று இந்த மனிதரை பற்றி சொல்லுகின்ற சகோதரர், இவரை நீ மன்னிப்பதுதான் அதுக்கு விலை அப்படின்னு, இவரை மன்னிப்பதுதான் விலை என்பதாக அல்லாஹாலா, யாரப்பி கத அபௌத்தான்ஹு, நான் அவர் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே அவர் சொன்னார். அல்லாஹாலா சொன்னான், அவர் கையை பிடித்துக் கொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சொர்க்கத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு ஃபத்தகுல்லாஹ வாஸ்லிஹு ஸாத பைனிக்கும் என்ற இந்த ஆயத்தை வாசித்து காட்டினார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். எவ்வளவு அற்புதமான மார்க்கம், எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை மனிதர்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய வாழ்க்கை முறை இல்லாமல சிதைந்து கிடக்கின்றது. தனி மனிதர்கள், ஜமாத்துகள், தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாமே மாறி போய் கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன் வந்து சுனாமி ஏற்படாது, ஏமா இது வராது, அது வராது, மழை பெய்யாம எப்ப பார்த்தாலும் வந்து பாருங்க, என்ன மே மாசம் மாதிரியே இருக்குது, இன்னும் வெயில் அடிக்குது, என்று இருந்தாலும் ஏன் வராது, எந்த இங்க பத்தக்குள்ளாக என்ற இந்த வார்த்தைக்குரிய இலக்கணமே போயிடுச்சு சுத்தமா. வாசிலியகள் தாத்த பயணிக்கும் அதுவும் கிடையாது, அத்திய உள்ளாக கிடையாது, அத்திய ரசூல் கிடையாது, மோமினின் நீங்கள் மோமீன்களா அப்படின்னு கேட்டா மோமீன்களும் கிடையாது, பேருக்கு மோமீன்களாக அட்ரஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான். நம்ம இதே எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். நிறைய ஹதீஸுகள் இது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் பி அஃலல மின் தரஜத்தி ஸியாமி வ ஸதகா வ ஸலா, நோன்பு தொழுகை தான தர்மங்கள் ஆகியவற்றை விட ஒரு சிறந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க ஒரு தடவை. இதை விட சிறந்த காரியம் நோன்பு தொழுக
தான தர்மங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, நபிலானவை அப்படின்னு அர்த்தம். பரல தொழுகை அல்ல, பரல நோம்பல்ல, பரல தவிர மற்றதெல்லாம் அர்த்தம். ஏன்னா பரல அதை விட சிறந்தது அப்படின்னு இதை வச்சுக்க கூடாது. நபிலான நோன்புகள், நபிலான சதகாக்கள், நபிலான சதகாக்கள் தர்மங்கள், நோன்பு தொழுக ஜகாத் இதெல்லாம் சதகா, இதை விட மிகச்சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ், சொல்லி தாருங்கள் என்பதாக நாங்கள் சொன்னோம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாஹு ஜாதில் பைன் வ ஃபஸாது ஜாதில் பைன் ஹில் ஹாலிகா. மனிதர்களுக்கு மத்தியில சண்டையிட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில சுமூகமான ஒற்றுமையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வைப்பது, அதுதான் வந்து இது எல்லாத்த விட. நீங்க ஆயிரம் ரக்காத் நபில் தொழுகிறதை விட, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கா தர்மம் செய்யறதை விட, ஏராளமாக நோன்பு வைப்பதை விட, நபில் நோன்பு வைப்பதை விட மிகச்சிறந்தது மக்களுக்கு மத்தியில ஒற்றுமையை ஏற்படுத்துவது, சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவது. மக்களுக்கு மத்தியில ஃபசாதை உண்டாக்குவது இருக்கின்றதே, அது மக்களுக்கு மத்தியில ஃபசாது குழப்பத்தை உண்டாக்குவது, அதுதான் சிறைக்கக்கூடியது, சிறைக்கக்கூடியது, மனிதனை மொட்டையடிக்கக்கூடியது என்பதாக சொன்னார். முட்டை அடிக்கக்கூடியது. இன்னொரு இடத்துல இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, தப்ப இலைக்கும் தாவுல் உமம், முந்திய சமுதாயத்தினுடைய ஒரு நோய் உங்களையும் தொற்றிக் கொண்டது, முந்திய சமுதாயத்திலே இருந்த ஒரு நோய் உங்களுக்கும் ஏற்பட்டு விட்டது. அது என்ன தெரியுமா? அல் ஹசது அல் பௌலா, அது பொறாமையும் மனக்கசப்பும், பொறாமையும் மனக்கசப்பும், அடுத்தவரின் மீது, சகோதரர்கள் மீது, மற்ற முஸ்லிம்களின் மீது, மற்ற மனிதர்களின் மீது பொறாமை, மனக்கசப்பு, போட்டி, தவறான எண்ணம், இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இது முந்திய சமுதாயத்தில் இருந்தது, அது உங்களுக்கும் வந்துருச்சு. ஹியல் ஹாலிகா, அதுதான் சிறைக்கக்கூடியது, அதுதான் சிறைக்கக்கூடியது. லா அகூலு தஹலிகு ஷஅர, முடிய சிறைக்கும் அப்படின்னு நான் சொல்லல, வலாக்கின் தஹலிகு தீனஸ், தீன மொட்டை அடிச்சுனது. உங்கள்கிட்ட இது இருந்துச்சுன்னா போட்டி, பொறாமை, தீமையான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், அடுத்தவரை கெடுக்க வேண்டும் என்ற மக்கிரு சூழ்ச்சி, இவையெல்லாம் இருந்தால் தீனை மொட்டையடித்து விடும். நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க அவரை பொறாமை வைத்து, அவருக்கு நம்ம தகுந்த வேலைகளை செய்து அவரை எப்படியாவது கெடுத்து நாம் முன்னுக்கு வந்து விடலாம், மேலேறி விடலாம், சிறப்பாய் விடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, உங்கள்கிட்ட தீனே இருக்கா, தீன மொட்டையாகி போயிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொன்னாங்க. பாருங்க, நான் வந்து முடி சிறைக்கிறது அப்படின்னு சொல்லல, அதை தீன மொட்டை அடிச்சுனா, அது தீன சிறைச்சின உங்கள்கிட்ட இருந்து என்று சொல்லுகின்றார்கள். அதனால அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, இஸ்லாஹு ஜாத் பைன் உங்களுக்கு மத்தியில ஒற்றுமையான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ளவில்லை, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படவில்லை, சரியான மூமினாக இல்லை, தீன் போயிடும். தீன் போயிடுச்சுன்னா எதுவுமே இருக்காது. இன்னொரு தடவை சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் இப்னு உமர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் மிம்பரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினார்கள். ரொம்ப சத்தம் போட்டு சொன்னாங்க, எப்பவுமே சாதாரணமாக தான் பேசுவாங்க, அன்னைக்கு வந்து ரொம்ப சத்தம் போட்டு சொன்னாங்க, யா மாஷர மன் அஸ்ரர பிலிசானி வலம் யுஃலில் ஈமான் இலா கல்பிஹி, ஏ நாக்கில் மட்டும் ஈமான் கொண்டிருக்க கூடியவர்களே, ஈமான் கல்வின் பக்கம் போய் சேராதவர்களே, லா தூசுல் முஸ்லிமீன, முஸ்லிம்களை தொந்தரவு செய்யாதீங்க, முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, வலா து ஐயிரூஹும், அவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் முஸ்லிம்களை எல்லாம், வலா தத்தபியோ அவுராத்தியும், அவருடைய குறைகளை நீங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்காதீர்கள், மற்றவருடைய குறைகளை எல்லாம் முஸ்லிம்களுடைய குறைகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்காதீர்கள், பைன்னஹு மன் யத்தபியு அவுரத அஹீஹில் முஸ்லிம் யத்தபியுல்லாஹு அவுரதஹு, எவரேனும் ஒருவர் முஸ்லிமான மனிதருடைய சகோதரருடைய குறைகளை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தால் அல்லாஹ் இவருடைய குறையை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிடுவான், வமை யத்தபியுல்லாஹு அவுரதஹு யஃப்லஹு வலஹு ஃபீ ஜௌஃபி ரஹலிஹி, எவரை அல்லாஹு தஆலா எவருடைய குறையை அல்லாஹு தஆலா ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தானோ அவரை அல்லாஹு தஆலா கேவலப்படுத்திடுவான். அவர் தன்னுடைய வாகனத்தினுடைய உள்பகுதியிலே இருந்தாலும் சரி, அதாவது எவ்வளவு மறைவாக இருந்தாலும் சரி, அந்த கேவலத்தை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்திடுவார். இவர் மறைவாக இருந்தாலும் சரி, அவர் கோட்டைக்குள்ள இருந்தாலும் சரி, இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலவ் பி ஜௌஃபி ரஹ்லிஹி என்று சொல்லக்கூடிய வாசம் என்ன, நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய வாகனத்தினுடைய நடு பகுதியிலே இருந்தாலும் சரி என்று சொன்னா, ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த காலத்துல ஒட்டகத்தை வச்ச, ஒட்டகத்துல ஒரு அம்பாரி இருக்கா, அம்பாரிக்குள்ள உட்கார்ந்து அதுக்கு மேல மூடி போட்டுக்கிட்டு யாருக்கு தெரியாம உள்ள உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹால கவியகப்படுத்திடுவோம், கேவலப்படுத்திடுவோம். இப்ப ஒருத்தர் தன்னுடைய மாளிகைக்குள்ள இருக்கிறாரு, நான் எங்க வெளியே போறேன், என்ன வெளியே போனாலும் என்ன கேவலப்படுத்துறது, நான் வீட்டுக்குள்ளதானே இருப்பேன்,
எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆலம்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, நான் வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, அவர் இந்த தன்மை உடையவராக இருந்தால் அவர் அல்லாஹ்வுத்தால கேவலப்படுத்திடும் என்று பொருளாகும். ஆக சஹாபாக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வாசகம் இருக்கின்றது, அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தால பொதுவாக இது உலக மக்களுக்கு சொல்லக்கூடியதுதான், உலக முஸ்லிம்களுக்கு சொல்லக்கூடியதுதான். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுத்தால சொல்ல அந்த சின்ன நிகழ்ச்சி நடந்தது, கொஞ்ச நேரம் தானே அந்த நிகழ்ச்சி, அந்த பொருளை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைச்சாங்க அவ்வளவுதான். பாருங்க, அவர் சாதி அபி வக்காஸ் எல்லா தலைங்க அந்த பாலை தூக்கிட்டு வந்தாங்க, கொண்டு போய் இதுல போட்டுன்னு சொன்னாங்க, போல போயிட்டாங்க அவ்வளவு, மாட்டேன்னா சொல்லல. அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனால மனசுல ஏதாச்சும் வருத்தம் இருந்துச்சு, அந்த வருத்தம் கிடையாது. அவருக்கு வருத்தம் எல்லாம் தன்னுடைய சகோதரர் இறந்துட்டார் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு வாள் கிடைச்சா நல்லா இருக்குமே, உதவியா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் அந்த வாளை வச்சு என்ன பண்ண போறாங்க, போருக்காக வேண்டிதான், அது ஜிஹாதுக்காக வேண்டிதான், ஜிஹாதுக்காக வேண்டி பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட சொன்னாங்க, திரும்ப எடுத்துக்க சொன்னாங்க, அவருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒரு வாழை போய் எடுத்தாங்க, அந்த வாழையும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்குமில்ல உனக்குமில்லன்ட்டாங்க. சஹாபாக்களுக்கு எந்த வருத்தம் கிடையாது, ஆனா அவர்களை பார்த்து அல்லாஹால சொல்லுகின்றாங்க, அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வாசிலுகள் தாத்தமை நீக்கும், உங்களுக்கு மத்தியில நீங்க சுமூகமாக இருங்கள், வாத்தியுல்லா அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், இங்குடுத்து மூமினின், நீங்கள் சரியான மூமினாக இருந்த என்று அல்லாஹால சொல்லும் போது மற்றவர்களுக்கு தாராளம். நமக்கெல்லாம் அவர்களை விட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான ஒரு வலிமையுடன் இந்த ஆயத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹால அத்தகைய நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹால தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله، أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، كما أخرجك ربك من بيتك بالحق وإن فريقا من المؤمنين لكارهون، يجادلونك في الحق بعدما تبين كأنما يساقون إلى الموت وهم ينظرون، وَإِذْ يَعِدُكُمُ اللَّهُ إِحْدَى الطَّائِفَتَيْنِ أَنَّهَا لَكُمْ وَتَوَدُّونَ أَنَّ غَيْرَ ذَاتِ الشَّوْكَةِ تَكُونُ لَكُمْ وَيُرِيدُ اللَّهُ أَنْ يُحِقَّ الْحَقَّ بِكَلِمَاتِهِ وَيَقْطَعَ دَابِرَ الْكَافِرِينَ لِيُحِقَّ الْحَقَّ وَيُبْطِلَ الْبَاطِلَ وَلَوْ كَرِهَ الْمُجْرِمُونَ. صدق الله العظيم. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் 612வது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயத்தினுடைய 4 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றன. முன்னால் சொல்லப்பட்ட ஆயத்தில் இன்னமல் முஃமினூன் அல்லதீன ஆமனு இதா துக்கிரல்லா இன்னமல் முஃமினூன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் என்ற ஆயத்தினுடைய தொடரில் மூமினானவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹால சொல்லி காட்டினான். அடுத்து அந்த சம்பவத்தினுடைய தொடரை குறிப்பிடுகின்றான், அதாவது பத்ரு போர் சம்பந்தமான உள்ள ஒரு தொடர். கமா அஹ்ரஜக ரப்புக மிம் பைத்திக பில் ஹக்கி, நபியே, உம்முடைய இரட்சகன், உம்முடைய ரப்பு, உம்முடைய வீட்டிலிருந்து உம்மை வெளிப்படுத்தியதை போன்றே, சத்தியத்தை கொண்டு வெளிப்படுத்தியதை போன்றே என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான். இந்த பத்ருடைய போர் நடந்து அதிலே கனீமத்துடைய பொருள்கள் கிடைத்து அதை பங்கிட்டு மக்களுக்கு கொடுத்ததும், அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்ததும் ஒரு சத்தியமான விஷயம். அதே போன்று அந்த போர் நடந்ததும் சத்தியமான விஷயம். இங்கே கமா அஹ்ரஜக உம்மை வெளிப்படுத்தியதை போன்று என்று அல்லாஹால சொல்லுவதன் மூலமாக உலமாக்கள் இதற்கு பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள்.
உம்முடைய ரப்பு உம்முடைய வீட்டிலிருந்து சத்தியத்தை கொண்டு உம்மை வெளிப்படுத்தியதை போன்று என்பதோடு அல்லாஹால நிறுத்தி கொண்டான். அடுத்து வரக்கூடிய வாசகம் ஆயத்து வேறு கருத்தை சொல்லுகின்றது. போன்று என்று சொன்னால் என்ன விளக்கம் என்பதற்கு உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன் பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். இந்த கனீமத்துடைய பொருள் பங்கிடப்பட்டது சத்தியமான உண்மையான நிகழ்வாகும். எப்படி சத்தியமாக உம்மை உம்முடைய வீட்டிலிருந்து அல்லாஹால வெளிப்படுத்தி வைத்தானோ மக்காவிலே, அதே போன்று இதுவும் சத்தியமான விஷயமாகும். அதே போன்று எஸ் அலூனுக்கு அனில் அன்பால் குலில் அன்பால் லில்லாஹி வர் ரசூல், இந்த போர் பொருளை பற்றி நபியே உம்மிடத்தில் கேட்கின்றார்கள், அது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் சொந்தமானது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹாலா சொன்னானே, அதிலே அந்த போரிலே கிடைத்த அந்த பொருள்கள் எல்லாம் அல்லாஹுக்குரியது ரசூலுக்குரியது. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த பொருளை பங்கிட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அப்படியே பங்கிடுவதுதான் சத்தியமானது உண்மையானது. உம்முடைய ரப்பு உம்முடைய வீட்டிலிருந்து உம்மை சத்தியத்தை கொண்டு வெளிப்படுத்தியதை போன்றே இந்த போர் பொருளும் அல்லாஹுக்குரியது உம்முடைய ரசூலுக்கு உரியது என்பதும் சத்தியமானது என்று மற்றொரு கருத்து. அல்லது உம்மை உம்முடைய ரப்பு உம்மை வெளிப்படுத்தியதை போன்று என்று சொன்னால், இதற்கு மேலே உள்ள ஆயத்திலே கமா அஹ்ரஜக என்று தொடங்கக்கூடிய இந்த ஆயத்திற்கு முன்னாலே அல்லாஹால கடைசியாக அந்த ஐந்து விதமான சிபாத்துகள் தன்மைகளை சொல்லி முடிக்கும் பொழுது உலாஇகா ஹுமுல் முஃமினூன ஹக்கா என்று சொன்னான். அவர்கள்தான் உண்மையான மூமின்கள், சத்தியமான மூமின்கள் என்பதாக சொன்னான். இந்த ஐந்து விதமான தன்மைகளை கொண்டவர்கள் உலாஇகா ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள்தான் சத்தியமான மூமின்கள். எப்படி சத்தியமான மூமின்கள் என்று சொன்னால், உம்முடைய வீட்டை விட்டும் சத்தியத்தை கொண்டு உம்மை உம்முடைய ரப்பு வெளிப்படுத்தினானா அதை போல என்பதாக மற்றொரு கருத்து. ஆக அங்க சத்தியம் உண்மை என்பதை நிலைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹால ஒப்பிட்டு காட்டுகின்றான். சரி, இங்க இப்படி பல கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இங்கே அல்லாஹால சொல்லக்கூடிய இந்த ஆயத்தினுடைய கருத்து உம்முடைய வீட்டை விட்டும் உம்முடைய ரப்பு சத்தியத்தை கொண்டு உம்மை வெளிப்படுத்திய பொழுது என்றும் அர்த்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. சரி, என்ன நிகழ்ச்சி அது? அது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய சட்டத்தை அல்லாஹால அந்த உத்தரவை கொடுத்து அவர்களுடைய வீட்டிலிருந்து அவர்களை வெளிப்படுத்தினான. அந்த நிகழ்ச்சியை அல்லாஹால இங்கே சொல்லி காட்டுகின்றான். இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. மக்காவில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலம் இருந்தார்கள். பல தொந்தரவு இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். கடைசியாக அல்லாஹால ஒரு நாள் இரவு அவர்கள் தங்களுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது அல்லாஹால உத்தரவு கொடுத்தான், நபியே உடனடியாக நீங்கள் வெளியாகி மதீனாவுக்கு செல்லுங்கள் என்பதாக சொன்னான் அல்லாஹால. ஹிஜ்ரத்துடைய உத்தரவு வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வீட்டிலே தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே இந்த செய்தி சொல்லப்பட்டது. அருகிலே ஹசரத் அலி ரலி அல்லாஹால அவர்களும் அங்கே படுத்திருக்கின்றார்கள். இவர்களுடைய படுக்கையிலே அலி ரலி அல்லாஹால அவர்களை படுக்க வைத்து விட்டு ஹசரத் ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அங்கிருந்து வெளியானார்கள். இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மக்காவாசிகள் எல்லோருமாக சேர்ந்து இன்று ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும், இந்த நபி முகமது சல்லா அலி வல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்பதாக ஒரு தங்களுடைய தாரு நதுவா என்று சொல்லப்படக்கூடிய மன்றத்திலே ஒன்றாக கூடி அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். கடைசியாக முடிவு செய்தது, அவர்கள் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு வாலிபரை தேர்ந்தெடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வெளியே ரெண்டு வரிசையிலே நின்று கொண்டு அவர் காலையிலே சுபுஹுடைய நேரத்திலே கதவை திறந்து கொண்டு வெளியே வரக்கூடிய நேரத்திலே எல்லோருமாக சேர்ந்து ஒரே நேரத்தில் அவரை தாக்க வேண்டும். அந்த இடத்திலேயே அவர் இறந்து விட வேண்டும். யார் முந்தி தாக்கினார், யார் பிந்தி தாக்கினார் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி முன்னால் பின்னால் என்று இருந்தால் இவர்தான் முன்னால் அடித்தார், ஆகவே இவரின் மீது அந்த கொலை பழி சுமத்தப்பட வேண்டும் என்ற குற்றச்சாட்டு ஏற்பட்டுவிடும். ஆகவே எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அதே மாதிரி வீட்டுக்கு காவல் இருந்தார்கள். காவல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹால உத்தரவு கொடுத்தா நீங்க வெளியே போங்க அப்படின்ட்டு. அல்லாஹு தன்னுடைய குதிரத்தை நிலை நிறுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு ஒரு மனிதரை காப்பாற்ற வேண்டும் என்று நாடிவிட்டால் எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருந்தாலும் சரி, அல்லாஹால எப்படிப்பட்ட எதிரிகள் இருந்தாலும் சரி, அல்லாஹால அவரை பாதுகாத்து விடுவான் என்பதற்கு சான்றாகவும் அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினான். எதிரிகள்
கொஞ்சம் கூட தூங்காம விழித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். தூங்கவே கூடாது யாரும், மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்ப அந்த கதவு திறக்கப்படுகின்றதோ அதை எதிர்பார்த்து கொண்டே நிற்க வேண்டும் என்று இரவு முழுதும் காத்திருக்கின்றார்கள் பல நபர்கள். உள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எழுப்பி அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவு வந்து விட்டது, நீங்க என்னுடைய படுக்கையிலே படுத்துக் கொள்ளுங்கள், என்னிடத்தில் இன்னார் அமானிதமாக பொருள்களை கொடுத்து வைத்திருக்கின்றார்கள், அந்த பொருள்களை எல்லாம் உரியவர்களிடத்தில் சரியாக ஒப்படைத்து விட்டு பிறகு நீங்கள் வந்து சேருங்கள் என்பதாக சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சரியான வாலிபர், 20 வயசு இருக்கும் அந்த நேரத்தில் அல்லது 18 வயசு இருக்கும், அந்த வாலிபரை படுக்க வைத்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியானார்கள். அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவின்படி அவர்கள் சூரை யாசினுள்ள ஃபஹும் லா யுபஸிரூன் ஃபஅஹ்ஷைனாஹும் ஃபஹும் லா யுபஸிரூன் என்ற இந்த ஆயத்தை ஓதினார்கள். ஒரு பிடி மண்ணை எடுத்தார்கள், அந்த மண்ணை எரிந்தார்கள். அவர்கள் அந்த இரண்டு பக்கங்களில் நின்று கொண்டிருந்த அவர்கள் ஒவ்வொருவருடைய வாயிலும் கண்களிலும் அந்த மண் விழுந்தது, மண்ணுடைய துகள்கள் விழுந்தன. அவர்கள் பார்க்க முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வெளியேறி வந்துட்டாங்க. அந்த நிகழ்ச்சியை தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அஹ்ரஜக ரப்புக பிம் பைதிக பில் ஹக்கி, உம்முடைய ரப்பு உம்மை உம்முடைய வீட்டிலிருந்து சத்தியத்தை கொண்டு வெளியாக்கி வைத்த நேரத்தை சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை அது! எத்தனை பெரிய படைகள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால், அவனுடைய நாட்டம் இருந்தால், பாதுகாப்பு என்பது மிக எளிதாக, மிக லேசான ஒரு பொருளின் மூலமாக கிடைத்துவிடும். அதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு கருத்தும் இங்கே விளக்கப்படுகின்றது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனது, அதாவது அந்த வீட்டை விட்டு வெளியேறி ஹிஜ்ரத் சென்றது, அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முயற்சியின்படியோ, அவர்களுடைய ஆலோசனையின்படியோ, அவர்களுடைய தைரியத்தின் மீதோ, அவருடைய பொருளாதாரத்தின் மீதோ, வேறு எந்த விதமான நடவடிக்கைகளிலும் அங்கிருந்து அவர்கள் வெளியாகவில்லை. அஹ்ரஜக ரப்புக, உம்முடைய ரப்புமை வெளியாக்கி வைத்தான், ரப்பு தான் வெளியாக்கி வைத்தான். மூமினானவர்களுக்கு இதில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கின்றது நமக்கெல்லாம். அதாவது எந்த செயல் யார் மூலமாக செய்யப்பட்டாலும் செய்வது அல்லாஹு தஆலா தான் என்று நம்பிக்கை வேண்டும். ஒரு மனிதன் எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறார் அப்படின்னு வச்சுங்க, 10,000 ரூபாய் அவர் கொடுத்தார், அவருக்கு நன்றி செலுத்த சுக்குர் செய்ய வேண்டும், அது வேற விஷயம். ஆனால் கொடுக்க செய்தது யார்? அல்லாஹ் தான் செய்தார். அல்லாஹ் அவருடைய கல்விலே அந்த எண்ணத்தை போட்டான், அது நடந்தது. ஒருவர் எனக்கு இடையூறு செய்கின்றார், துன்பம் விளைவிக்கின்றார், அதுவும் அல்லாஹ் தான் செய்வது. லாபம் கிடைத்தாலும் அல்லாஹ் தான் செய்கின்றான், நஷ்டம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் தான் செய்கின்றான். கமா அஹ்ரஜக ரப்புக, உம்முடைய ரப்பு உம்மை வெளியாக்கி வைத்ததை போன்று. அவங்க வெளியானது அந்த யாசீன்ல உள்ள அந்த ஃபஹஷீனாவும் ஃபஹ்லா யுபிஸிரூன் என்ற அந்த ஆயத்தை ஓதி மண்ணை எரிந்தார்களே, அந்த ஆயத்தை ஓதியதின் காரணமாகவோ அல்லது வந்த அந்த மண்ணை எரிந்து அவர்களுடைய கண்களிலே அது பட்டதின் காரணமாகவோ வெளியாகவில்லை. இதை ஒரு காரணமாக அல்லாஹத்தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான், அவ்வளவுதான். வெளியாக்கியது அல்லாதான். கமா அஹ்ரஜக ரப்பு, உம்முடைய ரப்பு உம்மை வெளியாக்கி வைத்த பொழுது, மின் பைத்திக்க பில் ஹக்கை, உம்முடைய வீட்டை விட்டும் சத்தியத்தை கொண்டு வெளியாக்கி வைத்த நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். வயின்ன ஃபரீக்கம் மினல் மினீனல காரிஹோன், நிச்சயமாக மூமீன்களில் ஒரு சாரார் அவர்கள் வெறுப்புடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதை வெறுத்தவர்களாக? போர் செய்வதை வெறுத்தவர்களாக. அதாவது இந்த பத்ரு போரை பற்றி அல்லாஹத்தாலா இங்கே நிகழ்ச்சியை தொடர்ந்து சொல்லுகின்றான். பத்ரு போர் நடந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகின்றான். பத்ரு போர் எப்படி நடந்தது அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு ரமலான் மாசத்துல சொல்லப்படுகின்றது, பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கு அந்த விஷயம். மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிட்டாங்க, ஒரு வருஷம் ஆச்சு. ரெண்டாவது வருஷம் இந்த குரைஷியர்கள் எல்லாம், மக்காவில் உள்ளவர்கள் எல்லாம் எப்படியாவது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் வீழ்த்தி விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை இல்லாமலாக்கி விட வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் செய்தார்கள். அதனால ரெண்டாவது வருஷம் நமக்கு அதுக்கு பொருளாதாரம் தேவை, ஆயுதங்கள் தேவை. இந்த பொருளாதாரம் ஆயுதங்களை எல்லாம் தயார் செய்து கொள்வதற்காக வேண்டி, முதல்ல பொருளாதாரம் வேணும் ஆயுதங்களுக்கு, அதை தயார் செய்து கொள்வதற்காக வேண்டி ஒரு வியாபார கூட்டம், 40 பேர்கள் கொண்ட ஒரு வியாபார குழுவை சிரியா நாட்டிற்கு, ஷாம் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். அது அபு சுஃபியானுடைய தலைமையிலே அந்த குழு சென்றது. அந்த வியாபாரத்திலே எவ்வளவு லாபம் கிடைக்கின்றதோ, அந்த லாபம் மட்டுமல்ல, அந்த பொருள்களும், அசல் பொருள்களும் சேர்த்து, முதலீடுகளும் சேர்த்து, அப்படியே அது பூராத்தையும்
இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி, முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி, போர் செய்வதற்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவின்படி ஒரு குழு புறப்பட்டு சென்றது. அதே மாதிரி அங்க சிரியாவுக்கு போனாங்க, வியாபாரம் செய்தார்கள், ஒரு பெரும் லாபத்தை திரட்டி கொண்டார்கள். அந்த பொருள்களோடு திரும்பி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. இப்படி இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக இந்த பொருளை பயன்படுத்த போகின்றார்கள் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? ஒரு அரசாங்கமா இருந்தா அந்த பொருளை முதலாவதாக கைப்பற்ற வேண்டும். ஏன்னா அந்த பொருளின் மூலமாக இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு இருக்கு, இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்ற காரணத்தினால் அந்த பொருளை கைப்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வியாபார கூட்டம் எந்த வழியாக வருகின்றதோ அந்த வழியிலே போய், எந்த வழியாக வருகின்றார்கள், எந்த நேரத்திலே மக்காவுக்கு இந்த மதீனாவுக்கு அருகிலே வந்து சேருகின்றார்கள் என்று உளவறிவதற்காக வேண்டி ஒரு ரெண்டு பேரை அனுப்பினார்கள். அவர்கள் உளவறிந்து வந்து விஷயத்தை சொன்னார்கள், இந்த நேரத்திலே இந்த இடத்திற்கு அவர்கள் வருகின்றார்கள் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை சேர்த்து கொண்டு அந்த இடத்திற்கு சென்றார்கள். வியாபார கூட்டம் எந்த வழியாக வருமோ, ஷாமிலிருந்து எந்த வழியாக வந்து மக்காவுக்கு போவார்களோ அந்த வழியிலே, மதீனாவுக்கு பக்கத்திலே உள்ள ஒரு சிலை ஒரு இடம், ஒரு 80 மைல் 60 மைலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வருகிறார்கள் என்ற செய்தி அபூ சுஃபியானுக்கு கிடைத்து விட்டது. நம்மை தாக்க வருகின்றார்கள், அதாவது நம்முடைய பொருளை எல்லாம் அபகரிக்க வருகின்றார்கள் என்பதாக செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. உடனே அவர் என்ன பண்ணார், அபூ சுஃபியான் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு இடத்துல தங்கி கொண்டு, தங்குற வழியில ஒரு இடத்துல தங்கி, வேகமாக ஒட்டகத்தில் குதிரையில் செல்லக்கூடிய ஒரு மனிதன், லம் லம் என்று பெயருடையவர், அந்த மனிதரை மக்காவுக்கு அனுப்பி வைத்தார். அவருக்கு ஒரு 20 தீனார் கூலி பேசி, உனக்கு 20 தீனார் தரப்படும், நீ வேகமாக போய் மக்காவில் அபூ ஜஹல் இடத்துல இந்த மாதிரி முஹம்மதுடைய கூட்டத்தினர் நம்மை தடுத்து நிறுத்தி நம்முடைய பொருளை அபகரிப்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கே தயாராக இருக்கின்றார்கள், ஆகவே நீங்கள் ஒரு படையோடு வர வேண்டும் என்பதாக செய்தி அனுப்பினார்கள். அபூ சுஃபியான் செய்தி அனுப்பினார். அந்த லம் லம் என்ற மனிதன் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த ஈமான் கொண்டவர்களும் பலர் அங்கேயும் இருக்கின்றார்கள், ஒவ்வொருத்தராவா வந்துகிட்டே இருக்கிறாங்க மதீனாவுக்கு. ஆதிகா என்று ஒரு பெண், அதாவது ரசூல்